ஹலோ காய்ஸ், நான் வந்து ஹரிஸ்கர் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பயங்கரமான ஈவெண்ட் வந்துருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு இன்குபேட்டருங்க. இது வந்து கண்டிப்பாக யாருக்குமே பிடிக்காமல் இருக்காது. நானே பார்த்தீங்கன்னா சாக்காயிட்டேன். இந்த ஆட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இந்த ஒரு பண்டலே வந்துருச்சுன்னா அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிடும். அடுத்து என்னை பொறுத்தவரை டாப் கிரிமினலாக இதான் ரெண்டு இதுக்கு தான் கம்பேரிசன் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கடைசி பார்த்தோன்னா இது விட்டாங்க. எனக்கு பொறுத்தவரை அப்போ அடுத்த ஆட்டை டாப் கிரிமினல் வரும். எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஆட்டை அப்படியே வரிசை எனக்கு பிடிச்சதே பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு காஸ்ட்யூம் டாப் கிரிமினல் அளவுக்கு பிடிக்காது. ஒன்று இது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜோக்கரில் டாப் ஒன் காஸ்ட்யூம் அந்த பயங்கரமாக இருக்கும்ல, பல்லுலாம் தெரிஞ்சு கண்ணில் தீ வந்து அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டலுக்காண்டி எவ்வளோ ஒரு பிரச்சனைலாம் வந்து இந்த பண்டலை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி திருப்பியும் பார்த்தீங்கன்னா கரீனா விட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பயே அவ்வளோ ஃபேமஸாக இருந்துச்சு. இதை விட செகண்டும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். எனக்கு ரொம்பவே இது பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சிரிப்பு. வாரல் ப்ரோ லைவ்ல வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க ஏதாச்சும் ஒன்று மொக்கையாக வரும் ப்ரோ, சில பேர் க்ரோஸ்னு சொன்னாங்க, எஸ்எம்பிடி சொன்னாங்க. ஆனால் இதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சிரிப்பு. எனக்கு கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்து தான் ஆனும். ஏன்னா இதை விட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதை இதெல்லாம் போட்டுட்டு விளையாண்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு ஒரு ஃபீல். ஓகேவா, இதை போட்டுட்டால் நம்ம வந்து ப்ரோ பிளேயரும் கிடையாது. இதை போட்டுட்டு நீங்கள் விளையாடும் போது எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். ஓகே, நல்லா வந்து ஏதோ ஒரு ஃபீல். ஓகே, நல்லா நம்ம வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா பெட்டராக விளாட்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு உணரும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டல் விட்டுருக்காங்க. கோல்டன் சேட், அடுத்து பார்த்தீங்கன்னா நேவி சேட், அடுத்து பார்த்தீங்கன்னா வரிசையாக பார்த்தீங்கன்னா பேண்டம் சேட், அந்த மாதிரி வரிசை எல்லாமே சாம்பரா எல்லாமே பார்த்தீங்கன்னா விட்டாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கேர்ள் காஸ்ட்யூம்லாம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா லைக் பண்ண மாட்டேன். நிறைய பேர் கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தாலும் ஓகே தான். ஓகே, நம்ம அதெல்லாம் தேவையில்ல. ஓகே ரைட், இதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரப்போன்னு தெரியல. ஆல்ரெடி ஸ்டோன் பார்த்தீங்கன்னா 6 வச்சிருக்கேன், 7,215 டைமண்ட் இருக்குது. இது எடுக்க முடியுமா இல்லையான்னு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் டாப் ஒன்று எடுத்து இதில் நான் ஒத்த கால நிப்பே நான் எடுத்தே ஆகணும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி எடுக்கிறேன். ஓகே ரைட்டு, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பின் பண்ணி பார்ப்போம் என்னென்ன தராங்க, எப்படி எப்படி என்னென்ன வருது, எப்படிலாம் பார்த்தீங்கன்னா அழுகு விடுறாங்க எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஓகே ரைட்டு, இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் கொடு எங்கடாது அடப்பாவியலா எக்ஸ்சேஞ்ச், அதுக்குள்ளே எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போயிட்டேங்க. ஓகே ரைட்டு, இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணணும். ஓகே ரைட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா 180 டைமண்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு 180 கொடுக்குறேன். ஸ்டார்டிங் இப்போ தான் ஈவெண்ட் வந்திருக்கு. ஏதாச்சும் எடுத்தோடனேலாம் லக்கு எனக்கு பொறுத்தவரை கிடைக்காது. அடப்பாவியலா எப்போவுமே ஒரு ஸ்டோன் கொடுத்துறாங்க, பரவாயில்ல 7 கரெக்டாக இருக்குங்க. எனக்கு பொறுத்தவரை டாப் ஒன் எப்படியாச்சும் எனக்கு வந்து டாப் ஒன் எடுத்தே ஆணுங்க, இல்லாட்டி விட மாட்டேன். ஓகே, 7,435 டைமண்ட் இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ தான் நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம் எப்படியாச்சும் எடுக்கிறதுக்கு. ஓகே, திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் கொடுத்துருக்கேன், 180 டைமண்டுக்கு. ஆஹா ரைட்டு, அடப்பாவியில பக்கத்தில் போய் அடப்பாவியில திருப்பியும் அதே பக்கத்தில் போய் அடப்போங்கடா. இவங்க வந்து பக்கத்துலேயே அப்படியே கொடுக்குறாங்க. ஓகே ரைட், இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. எப்படியாச்சும் இதை எடுத்தே ஆணுங்க. ஓகேவா, ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச காஸ்ட்யூம். ஓகே பாப்போம், திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுறேன். ஓகே ரைட்டு, பெட்டு கொடுத்துருக்காங்க. ஆஹா, இவங்க கொடுக்குற மாதிரி தெரியல, ஸ்டோன் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கொடுக்குறாங்க. அதை வச்சு என்னங்க பண்ணுவேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்டோன் நம்மகிட்ட இருக்குது. ஓகே, திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ பிரிண்ட்டை தொடுவோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஏமாத்திக்கிட்டு இருப்பேன். பாப்போம் இந்த ஆட்டை பார்த்தீங்கன்னா தொட்டு ஏதாச்சும் வர முடியுதான் பார்ப்போம். ஓகே, திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு 180 சுத்துறேன். கிடச்சிருச்சுன்னா நல்லாயிருக்குங்க, இல்லாட்டி முடியாது. அடப்பா வீலாம் அதெல்லாம் தாண்டி புரியலடா, ஏதாச்சும் ஒன்று கொடுங்கடா, ஒன்று போடு சும்மா. இது எப்போவுமே இங்கே நீங்கள் எல்லா வீடியோலையும் பார்த்தாலும் தெரியும், எல்லா இன்குபேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை தொட்ட ஒன்று அடுத்த செகண்ட் எனக்கு கிடைக்குது. அது ஏன்னே தெரியல, எப்படின்னு தெரியல. ஓகே, ஃபஸ்ட் ஒன் பார்த்தினா கிடச்சிருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ரெண்டு தாங்க, ரெண்டு தாங்க. இவ்வளோ டைமண்ட் இல்லை எனக்கு, ரெண்டு கிடைக்கலாட்டி சத்தியமாக அழுதுருவேன். ஓகே பார்ப்போம், ஆனால் கண்டிப்பாக டாப் ஒன்று தான் எடுப்பேன், இதில் எந்த ஒரு முடிவும் இல்லை. ஸ்பின் பண்ணுவோம், எப்படி தான் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஆஹா, ஸ்பின் பண்ணுறேன். ஓகே ரைட்டு, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு, கிடைக்கல. ஓகே, திருப்பியும் பார்த்தீங்கன்னா பேண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. ஓகே ரைட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா இது கொடுக்குறேன், திருப்பி தொட்டு பார்ப்போம். இது சும்மா ஃபஸ்ட் ஆட்டை தருவாங்க, ஆனால் செகண்ட் ஆட்டெலாம் தரமாட்டாங்க. ஏதோ எனக்கு வந்து ஃப்ளூக்கில் வந்து தொடர்ந்து 3 இன்குபேட்டர் இப்படி தான், இப்படி தொட்டவனே கொடுத்துட்றாங்க, அது எப்படின்னு தெரியல. ஓகே, திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பின் கொடுக்குறேன், பார்ப்போம் எப்படியாச்சும் முடிஞ்சளவு சீக்கிரம் கிடைக்க பார்க்குறேன். அட பாவிலாம் கொடுக்கலங்க. ஓகே ரைட்டு, திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆகுது. ஆஹா, அது பக்கத்துலலாம் விழுகும் தவிர அது மட்டும் விழுக மாட்டேங்குதுங்க. பார்த்தீங்கன்னா திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க, ஆ மொத்தம் 9 ஸ்டோன் கிட்டே போயிட்டுருக்குங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா மூச்சு அடைக்கிதுங்க. ஓகே கத்தி கத்தி. ஓகே ரைட்டு, திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கொடுக்குறேன். எவ்வளோ டைமண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா 635 சி 6,355 டைமண்ட் இருக்குது. பார்ப்போம்,
அது பக்கத்துலலாம் விழுகுதுங்க. ஆனால் அதை மட்டும் அடப்பாவியில் ஒன்று லெஃப்ட்டில் விழுகுது கீழே, இல்லாட்டி ப்ளூ பிரிண்ட்டுக்கு ரைட்டில் விழுகுது, ஆனால் சென்டரில் மட்டும் விழுக மாட்டேதுங்க. ஓகே, திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு 180 கொடுப்போம். இதை எப்படியாச்சும் எடுக்கணும். அடப்போங்கடா, ஏடா பக்கத்தில் வரி அதை தொட மாட்டீங்களா? அது பக்கத்தில் தாங்க, அது பக்கத்துலேயே விழுகுது, ஆனால் அது மட்டும் விழுக மாட்டேன். ஓகே, திருப்பியும் பார்த்தீங்கன்னா அதை ஏதாச்சும் தொட்டு வழி பண்ணி பார்ப்போம். 30 நாள் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே தரமாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே பார்ப்போம், வெறும் 30 நாள். ஓகே பார்ப்போங்க, திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணி விடுவோம். ஓகே ரைட்டு, ஆஹா இதுவும் பார்த்தீங்கன்னா கிடைக்கலையா? ஓகே ரைட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு, ஆஹா பக்கத்துலலாம் வருது, என்னடா இது, இது என்ன ராசினே தெரிய மாட்டேதே. ஓகே திருப்பி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டிஸ்பிளே பண்ணி போட்டாதான் கரெக்டாக வரும் போல், இல்லாட்டி நெட் அமர்த்தி ஏதாச்சும் ஒரு இது பண்ணி போட்டாதே கரெக்டாக வரும் போலன்னு தெரியல. ஓகே திருப்பியும் பார்த்தீங்கன்னா இதை இது ரெண்டையும் தொட்டுக்கிட்டே இருப்போம். ஓகே ப்ளூ பிரிண்டை தொட்டிருக்கேன், இந்தாட்ட பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், ஒரு 2 கிடச்சாலும் ஓகேடா. ஓகேவா, கடைசி அந்த செகண்டும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். என்னை பொறுத்தவரை நான் ஃபஸ்ட்டு அதில் முடிவோடு இருக்கேன், கிடச்சா நல்லாயிருக்கும். அடப்போங்கடா, என்னடா இவ்வளோ டைமண்ட் ஆயிடுச்சு, ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டும் கிடைக்க மாட்டேதே. ஓகே திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு 180 சுற்றுவோம். டாப் 1 எடுத்துட்டேன், எனக்கு அவ்வளோதாங்க, அதை வச்சு தாங்க விளையாடுவேன். ஏதாச்சும் ஒரு மாட்டிச்சு போட்டு சூப்பராக இருக்குங்க, ஓகே இன்ட்ரெஸ்டாக போடுவேன். ஓகே திருப்பியும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலலாம் அடப்பாவிலாம் அவ்வளோ ரவுண்டு ரவுண்டு பண்ணி, ஆனால் அங்கேதான் வருது. ஓகே திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு 180. ஓகே கிடைக்குதான்னு பார்ப்போம், கிடைக்கலாட்டி பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஏதாச்சும் நம்மளை முடிஞ்ச அளவு எப்படியாச்சும் எடுப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா செகண்டு பெஸ்ட்டு தான், ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டாப் 1 அளவுக்கு வராது, பார்ப்போம். அப்படியே ஸ்பின் ஆகிக்கிட்டே இருக்கட்டும். ஆனால் பாவம்டா, எல்லாருமே இந்த ஓல்டு பிளேயர்ஸ் ஃபுல்லாக இதை வச்சுக்கிட்டு விளையாட வாங்கி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எனக்கு அழுகையாக வரும். எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விடும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னால் எடுக்கவே முடியாது. ஒரு ஸ்பின்னு இது பண்ணுறதுக்கு கூட எனக்கு என் கையில் டைமண்ட் இருக்காது. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூப் காசு வருது, நீங்கள் வந்து பார்க்குறனால எனக்கு வருது, அதனால தான் பண்ணுறேன். இல்லாட்டி வாய்ப்பே இல்லை, நானும் பார்த்தீங்கன்னா சொந்தமாக வேலைலாம் பார்க்கல. ஓகேவா, இதிலேருந்து எனக்கு வருது, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுறேன். என்னோடய ஃபேவரட், என்னோட ஆசையை நான் பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுறேன், அவ்வளோதான். ஓகேவா, ஓகே ரைட்டே, திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கொடுக்குறேன். எவ்வளோ டைமண்டு, 4000 கீழே போயிடுச்சு, இதெல்லாம் ரொம்ப ஓவரியா? ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட்டுக்காண்டி 3000 டைமண்டு சுற்ற வைக்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவரு. ஓகே ரைட்டு, ஸ்பின் ஆகிக்கிட்டே இருக்குது, வரவே மாட்டேதுங்க. அப்பா சாமி, இதுக்கு மேலே ஸ்பின் பண்ண முடியுமான்னு தெரியல. இங்கே பாருங்கள், எவ்வளோ டைம் நானும் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருக்க, வர முடியல. ஓ இங்கே பாருங்கள், ஸ்டோனாக போட்டு அவ்வளோதான்டா. ஓகே 2 கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று கொடுத்தே ஆனும். ஓகே ரைட்டு, இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்போம். ஓகே இதை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ரைட்டு, இதை பார்த்தீங்கன்னா எதுக்காக தேவைப்படும். ஓகே திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ 4735 ஜெயமில்ல, ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடைக்குமா கிடைக்காதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாப்பம், எப்படியாச்சும் கட்டச்சிருச்சுன்னா மாசு தாங்க. ஓகேவா, இப்போயே கிடச்சா கூட மாசு தாங்க, தந்து தொலைஞ்சிருங்கடா, எப்படியாச்சும் எனக்கு டாப் 1 வேணும். அடா பாவியில் தரலடா. ஓகே ரைட்டு, திருப்பியும் வாய்ப்பில்லை. அடப்போங்கடா, என்னடா இது தரவே மாட்டியே. ஓகே திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு 180, டாப் 1 எடுத்துகிட்டு தான்டா போவேன், எப்படின்னு அப்படி தான் இருக்கணும். ஓகே தரல. ஓகே திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு, அடப்போங்கடா பக்கத்தில் இன்னும் ஒன்று, தரவே இல்லைங்க. ஓகே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரிக் இப்படியே தொட்டுக்கிட்டே இருப்போம் சும்மா. ஓகே 2 ப்ளூ பிரிண்ட் கிடச்சிருச்சு, 3 ப்ளூ பிரிண்ட்டு, 7 ஸ்டோன் இருந்து இதை வாங்கிடலாம். ஆல்ரெடி நம்ம ஸ்டோன் வச்சிருக்கனால தப்பிச்சிடலாம். ஓகே திருப்பியும் பார்த்தீங்கன்னா 180 ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஸ்டோனா? ஓகே ஸ்டோனு விழுகலை, நல்ல வேலை. ஏதாச்சும் ப்ளூ பிரிண்ட் விழுந்து தொலைவேன். அடப்பாவியிலாம் இந்த மூலையில் விழுகிற பதில், இந்த ஸ்டோனு பக்கத்தில் அந்த ப்ளூ பிரிண்ட் இழுத்து வச்சுருந்தோம்னா நல்லா இருக்குங்க, பசில் மாதிரி ஆனால் நல்லாயிருக்கும். இந்த டைத்தில் வேற யோகி கேமிங் வேற கொடுத்துக்கிட்டே இருக்காரப்பா அந்த 3 மில்லியன். ஓகே ரைட்டு, இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கு, ஐயோ சாமி ஒரு முக்கியமானது தாங்கடா ப்ளூ பிரிண்ட்டு, தரவே மாட்டேறாங்க, அழுகு விடுறாங்க ரொம்ப. ஓகே 4 டைமண்ட் வந்துருச்சுங்க. ஓகே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பயமாக தான் இருக்குது, ஏன்னா சொல்ல முடியாது. அங்கேருந்து 7000 4000 கொண்டு வந்து விட்டாங்க, 2 ப்ளூ பிரிண்ட்டுக்கு. பார்ப்போம் 3வது எப்படியாச்சும் கிடச்சிருச்சுன்னா செம்மலுக்கு. இப்படியே பார்த்தோன்னா நிப்பாட்டிடலாம், ஏன்னா அடுத்தடுத்து நிறைய ஈவெண்ட் வருது, அது நிறைய ரேரான ஈவெண்ட் வருதுன்னு கேள்விப்பட்டேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருந்தாக்க அந்த கொண்டெல்லாம் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க, முடி அந்த ராய்ஸ்டார் மண்டபம் பார்த்தீங்கன்னா பின்னாடி குடிமா இருக்கும்ல அதெல்லாம் போட்டிருக்கு, பன்னி காஸ்ட்யூம் வரும்னு சொன்னாங்க, எக்கச்சக்கமாக வருது வரும்னு போட்டிருக்காங்க, அது என்னன்னு தெரியல. ஓகே இது பார்த்தீங்கன்னா தரவே மாட்டேறாங்க, அவ்வளோதான் இங்கே ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குங்க. ஓகே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தொட்டுக்கிட்டே இருப்போம், எப்படியாச்சும் எடுத்துருந்தீங்க. ஓகே கொஞ்சம் சீக்கிரம் எடுத்தால், இதுலேயே எடுத்துட்டேன்னா எனக்கு கொஞ்சம் லக்காக இருக்கும், ஏன்னா அடுத்தடுத்து வரப்புறையில கூட சுற்றலாம். அடப்போங்கடா, என்னடா சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கடா. ஐயோ சாமி இது ஒன்று வாங்கணுமே, 3 தாங்க, 3 தாங்க. ஓகே இருங்க, திருப்பியும் பார்த்தீங்கன்னா இதை ஒரு ஆட்டை பார்த்துக்கிட்டு ஸ்பின் பண்ணுறேன், ஏதாச்சும் ஒன்று கிடச்சிருந்தா நல்லாயிருக்கும், அதை பார்க்க பார்க்க ஆசையாக தான் இருக்கும். ஓகே அடப்பாவீரா, 1 தாங்க.
கிடைக்கவே மாட்டேதுங்க. பக்கத்துல எல்லாம் வருது, நம்மள வந்து அழுகு விடுறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. நல்லா டைமண்ட பறிக்கிறாங்க அது வேற. ஏன்னா 3115 வந்துருச்சு, இன்னும் பார்த்தீங்கன்னா தரவே இல்லை. எப்படியாச்சும் தந்துடணும். ஓகே, அதான் என்னோட ஆசை. தரலங்க. ஐயோ சாமி, முடியல. இது வந்து சத்தியமா என்னால பேசவே முடியல. இவ்வளவு டைமண்ட் போயிட்டே இருக்கு. இப்ப நான் திருப்பி ஜாக்ஸ்பர் ப்ரோ எழுப்பிவிட்டு எனக்கு ஒரு இது டாப்அப் பண்ணி தரணும். ஏன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா டாப்அப் பண்ணி தருது. நான் வந்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் போடுவேன். எனக்கு அது பண்ண தெரியாது. ஓகே, திருப்பியும் பார்த்தீங்கன்னா பண்ண முடியலையே. ஐயோ 180 கொடுப்போமா? சரி, ஒரு 40 கொடுத்து பார்ப்போங்க. ரொம்ப லக்கே இல்லைங்க. ஒரே ஒரு 40 கொடுத்து பார்ப்போம், என்னதான் வருதுன்னு பார்ப்போம். சும்மா பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணியிருக்கேன். இப்பயும் அதுதாங்க விழுகுது. அந்த பக்கத்துல வருது, ஆனா பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி வருதுன்னு தெரியல. ஐயோ, ஏதோ ஒரு ஷார்ட்கன் கொடுத்துருக்கேன், என்னன்னு தெரியல. இப்ப 2895 டைமண்ட் இருக்கு. திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு 180 கொடுத்துருக்கேன். வருமா வராதான்னு தெரியல. ஓகே, ஒன்று ரெண்டு, வரவே மாட்டேதுங்க. ஓகே, இது என்ன பண்ணாலும் வர மாட்டேது. டாப் ஒனுக்கு மட்டும் ரொம்ப அலைய விடுறாங்க. டாப் ஒன்று ஏன் வரமாட்டேன்னு தெரியலையே. ஐயோ, லக் இல்லையா இல்லையா, அக்கௌண்ட்டுக்கு பீடையான்னு தெரியலங்க. ஒன்னே ஒண்ணுங்க, இங்க பாருங்க எவ்வளவு பக்கத்து, அவ்வளவுதான்ப்பா. அப்பா சாமி, முடியல. ஓகே, லாஸ்ட்டாக ஒரு வழியை பற்றில கொடுத்துட்டாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஒன் பத்தின எடுக்க போகிறோம். ஓகே, பயங்கரமாக எனக்கு ரொம்ப 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 ஆசைப்பட்ட ஒரு காஸ்டியூம் பார்த்தினா கிடச்சிருக்கு. எவ்வளோ டைமண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 டைமண்டுக்கு மேலே போயிருச்சுங்க. ஓகேவா, கிட்டத்தட்ட நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தாலே தெரியும், 4000 டைமண்டுக்கு மேலே, 4500 சம்திங் இதுக்கு மேலேயே போயிருக்கும், 5000 மேலே போயிருன்னு வச்சுக்கோங்களா, அந்த மாதிரி போயிருக்கு. ஓகே ரைட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாப் ஒன் காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா கோல்டன் சேட். ஓகே, ரொம்ப ரொம்ப என்னோட ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிச்ச காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்திருக்கு. அதையும் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட். ஓகே ரைட்டு, இதை பார்த்தீங்கன்னா எஸ்சேஞ்ச். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவோம். எல்லாத்துக்கும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு, அவ்வளோதாங்க மாஸுங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எடுத்தாச்சு. ஓகே, இது வந்து எப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம்? ஓகே இருங்க, ஏதாச்சும் ஒரு சேப்பாக ஒரு ரொட்டி, இதான் பார்த்தீங்கன்னா தம்னையில. ஓகே ரைட்டு, இதை பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துடலாமா? என்ன இப்போ எவ்வளோ ஒரு பொசிஷன் கூட கொடுக்க மாட்டேன். ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா ஓப்பனும் பண்ணிடலாம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த முடி எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. இருங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை போட்டு காமிக்கிறேன். எவ்வளோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான காஸ்டியூம் பார்த்துக்கோ. இதை பாருங்களேன் எவ்வளோ கிரீஸ்னு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறமா பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக இதெல்லாம் பெருமெண்ட்லாம் தர மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா தான் அப்படியே இது பண்ணுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விடுவோம். ஓகே, ஏதாச்சும் கிடச்சா லக் தானே. ஏதோ 12 வச்சுருக்கேன், ஏன்னா தரமாட்டேன் இல்லைப்பா. வாய்ப்பே இல்லை ஒன்று கூட தரல. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ 11. ஓகே ரைட்டு, தரவே இல்லைங்க. ஓகே ரைட்டு, இது போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வேலட்டில் போய் அந்த மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கடாது. ஓகே, இந்த இருக்குங்க. ஓகே, இதை போட்டுக்கிட்டு எவ்வளோ பேர் ஆடுவாங்க தெரியுமா? செம்ம டென்ஷன் ஆகுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் டாப் ஒன். ஓகே, பயங்கரமாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா மேட்சான பேண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த ஜாஸ் பேண்ட் தான். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இதுதான் போட்டுட்டு ஆடணும், வேற வழி இல்லை. எங்கடாது வேற என்ன, இந்த பேண்ட்டு அந்தளவுக்கு செட் ஆகாது, இதுவும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செட் ஆகாது. வேற என்ன தான், ஜாஸ் பேண்ட் தான் என்னை பொறுத்தவரை நல்லா இருக்கு. அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட்டுக்கு அந்தளவுக்கு செட் ஆகலைங்க. நீங்களே சொல்லுங்கள், இதுக்கு செட் ஆகுதா இல்லாட்டி அந்த ஜாஸ் பேண்ட்டுக்கு செட் ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் செட் ஆகும், நல்லாயிருக்கும். இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு செட் ஆகுது, சாரி, ஜாஸ் பேண்ட்டுக்கு தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அது பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அழகாக பார்த்தீங்கன்னா அந்த ஷூ பார்த்தீங்கன்னா ஒயிட், இது பார்த்தீங்கன்னா இந்த மண்டே தாங்க மாற்றணும். இந்த மண்டே மாற்றினாலே கரெக்டாக வந்துடும். இருங்க ஒரே நிமிஷம். இதுக்கு பிடிச்ச மாதிரி மண்டேன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று இருக்குது. ஓகே, இப்படியும் பார்த்தீங்கன்னா வச்சு விளாட்லாம் பயங்கரமாக இருக்கும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தாடி வச்சு பயங்கரமாக, எங்கடா அந்த தாடி, இந்த தாடி எங்கே, கிறிஸ்மஸ் தாத்தா ஒரு தாடி வந்து கொடுத்தாங்களே, அதை போட்டுக்கிட்டு விளாண்டோம்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இருக்குது, இதுக்கும் எந்த தொப்பிடாது. ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா இது இந்த ப்ளூக்கு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பட் பார்த்தீங்கன்னா ப்ளூலாம் எடுக்க மாட்டேன், எனக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கே அது, ஏன்னா அதுக்கு டைமண்ட் தனியாக செலவு பண்ணணும், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எடுத்தால் டாப் ஒன் எடுப்பேன்னு ஒத்த காலன்ட்டேன், பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். எங்கடாது, ஓகே ரைட்டு, இருங்க. அதை மட்டும் காணாமல் அந்த தொப்பி மட்டும் கிடச்சிதுன்னா பயங்கரமாக இருக்கும். ஓகே, இந்த இருக்கு, இதுக்கும் இதுக்கும் போட்டு அப்படியே விளாண்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சீனாக இருக்கும், மாஸாக இருக்கும். இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதை எப்படி சொல்கிறேன்னே தெரியல, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லவ் யூ கைஸ், பை.